எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இன்ஃப்ளூயன்ஷியல் மூவிஸில் நம்ம பார்க்க போகிற படம் 2015 ஒரு கன்னட படமாக ரிலீஸ் ஆன திதி. பேரே வந்து நெகட்டிவாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் நம்மளுடைய லைஃபுக்கு தேவையான பல விஷயங்கள் வந்து இந்த படத்தில் வச்சுருந்தாங்க. அதுதான் வந்து நம்மளுடைய இந்த இன்ஃப்ளூயன்ஷியல் மூவிஸ் கேட்டகரியில் இந்த படத்தை கொண்டு வந்தது. இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. அதனால் அந்த கன்னடாவில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்து ஸ்லாங்கை பேசக்கூடிய மக்களாக இங்கே வர படத்தில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் இருக்கும். படம் ஆரம்பித்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு வயசான தாத்தா அந்த ரோட்டில் உட்காந்துக்கிட்டு வரப்போகிறவங்களெல்லாம் கிண்டல் பண்ணிட்டுருப்பாரு. அது பார்க்குறப்பவே வந்து நமக்கு வந்து ஆஹா, இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து நம்ம நிறைய ஊரில் நம்ம பார்த்துருப்போம். அதே போல் அந்த தாத்தா வந்து அப்படியே போகிறாரு, போய் ஒரு இடத்துல உட்கார்றாரு, அப்படியே உள்ளந்து இறந்துடுறாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சுரி கவுடா, 101 வயசான ஒரு தாத்தா. 101 வயசான அந்த தாத்தாவை ராஜ மரியாதையோட அனுப்பி வைக்கிறாங்க. அவர் இறந்து 12 நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இந்த படமாக திதியாக வந்து வந்திருக்கு. இதில் இன்னொரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த செஞ்சுரி கவுடான்னு ஒரு தாத்தா இருக்காரு, இறந்து போகிறாரு. அவருக்கு மகன், அவருக்கு கட்டப்பா, ஒரு 70 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெரியவர். அது மட்டும் இல்லாமல் அவருடைய மகன் தமன்னா, அவர் வந்து ஒரு 50 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆள். அவருடைய மகன் அபி ஒரு 20 வயசு மதிக்கத்தக்கக்கூடிய ஒரு இளைஞன். இப்படி ஒரு 4 கேரக்டர், 4 ஜென்ரேஷனை வந்து பிரித்து இந்த 4 பேரும் வந்து லைஃப்பை வந்து எப்படி பார்க்குறாங்க, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, அவங்க எதை நோக்கி போகிறாங்க அப்படின்றது தான் இந்த திதியோடைய ஹைலைட்டு. இது வந்து பார்க்குறதுக்கு படம் மாதிரியே இருக்கிறது, அந்த கிராமத்துக்குல நம்ம போயிட்டு வந்த மாதிரியே இருக்கும். இன்னொரு ஹைலைட் என்னென்னா, இந்த கட்டப்பா அப்படின்றவர் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு நெகட்டிவ் கேரக்டராக அப்படியே தொடங்கி கடைசியில் போக 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 அது வந்து பாசிட்டிவ் கேரக்டராக முடியும். அதே மாதிரி அந்த கட்டப்பாவுடைய மகன் 50 வயசு மதிக்கத்தக்கவர் வந்து அவர் வந்து ஒரு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒருத்தராக இருந்தாலும் ஒரு பாசிட்டிவாக தொடங்கி அது போக 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 ஒரு நெகட்டிவ் ஷேடில் முடியும். அதே மாதிரி இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து படத்தில் வந்து வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து படம் மாதிரியே இல்லாமல் ஒரு ரியாலிட்டியாக இருக்குது. நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எப்படி ஒரு பயங்கரமான விஷயங்கள்லாம் நம்ம லைஃப்பில் ஜஸ்ட் லைக் தட் நடக்குது அப்படின்றத இந்த படத்தில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தாத்தா வந்து தாடியோட கட்டப்பா வந்து அவர் பேசக்கூடிய அந்த டயலாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல டயலாக்ஸு. அது லைஃப்பை வந்து அவர் ஜஸ்ட் லைக் தட் அந்த 1-2-3 டைலாக்ஸ்லேயே அப்படியே சொல்லிட்டு போயிடுவார். அந்த ஃபிலாசபிக்கல் லைன்ஸு, அந்த டயலாக்ஸு, அப்புறம் அந்த நடக்கக்கூடிய இடம், அந்த மக்களுடைய வாழ்வு அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா திதி வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருக்கும். லைஃபுக்கு நம்ம ஏதாவது எடுத்துக்கக்கூடிய ஒரு படமாக அது இருக்கும். டெஃபினெட்லி இட்ஸ் அன் இன்ஃப்ளூயன்ஷியல் மூவி. நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகுது, வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள்.